அர்த்திகல்பித கல் பௌயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய வாரப்பலன்களாக இருந்தாலும் சரி தினப்பலன்களாக இருந்தாலும் சரி மாதப்பலன்களாக இருந்தாலும் சரி தமிழ் மாத பலன்களாக இருந்தாலும் சரி எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்ற பலன் தான் ஏன்னா அது ஒரு ஒரு வீடியோக்கு சொல்கிறேன்னா அது புரியாத பல பேர் வந்து நீங்க சொல்றது நடக்க மாட்டேங்கிறது எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒரு சில பேர் மேக்ஸிமம் பீப்புள் டைரெக்டாக வரவங்க கூட வந்து ரொம்ப ஹாப்டாக நடக்குது சார் ஒரு ஒரு விஷயமே அது சாதாரண சின்ன விஷயமா இருந்தாலும் போன வாரம் நடந்தது அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் சொன்ன விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அது பகவத் சங்கல்பம் நாம் பண்ணுற புண்ணியம் கிடையாது பெரியவங்க பண்ண புண்ணியம் அதே மாதிரி குருமார்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது அது ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி புரியாத நபர்களுக்காக நான் இந்த வீடியோவை சொல்லிகிட்டு இருக்கேன் பேசிக்கலாம் ஸோ அதனால் வந்து இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்தா தான் கரெக்டான ஒரு பலன்களை சொல்ல முடியும் அது ரொம்ப முக்கியமானது டைம் ஆஃப் பர்தில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் பண்ணணும் அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வரும் ஏன்னா குழந்தை பிறக்கும் பொழுது தோராயமாக சொல்லிடுவாங்க ஆனால் அது எக்ஸாக்டாக ஒரு சில பேருக்கு அப்படியே மேட்ச் ஆகிடும் ஒரு சில பேருக்கு மேட்ச் ஆகாது அதை பார்த்து சரி செய்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பிராணிகள் தான் உங்களுக்கு ஜாதகங்கள் மாறும் ஒரு நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடுமான்னா கண்டிப்பாக ஜாதகம் மாறும் முப்பத்தெட்டு செகண்ட்லேருந்து நாற்பத்தெட்டு செகண்டுக்குள்ளே ஒரு ஜாதகம் மாறிடும் அது நான் சொல்கிறது ஜாதகம் மாறிடும்னு சொல்கிறது ஒரே இடத்தில் பிறந்த இரு குழந்தைகளுக்கு ஜாதகம் மாறும் அப்போ வேற ஒரு இடத்துல பிறந்தால் கண்டிப்பாக ஜாதகம் மாறிடும் ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பார்த்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு வலத இருக்கக்கூடிய நம்ம ஆஃபீஸ் இருக்கிறது ஸோ நீங்கள் கால் பண்ணி ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கணும் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கங்க ஏன்னா எல்லா நாட்களும் நான் ஆஃபீஸில் இருக்க மாட்டேன் எனக்கு பல அப்பாயின்மெண்ட்ஸு பல ஷூட்ஸ் ஓடின் இருக்கிறதுனால நான் அங்கே போயிடுவேன் ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வரலாம் நிறையா பேருக்கு அதாவது யாரெல்லாம் பிரமுகர்கள் இருக்கீங்களோ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்கீங்களோ உங்களுக்குலாம் என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்ன்னே சொல்லலாம் உங்கள் ஜாதகங்களை தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு மாதத்தில் ஆறு மணி நேரம் பிரம்மாண்டமான முகூர்த்தம் உங்களை உங்களுக்கான மட்டுமே அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு மட்டுமே வேலை செய்யும் மற்றவங்களுக்கு அது வேலை செய்யாது உங்கள் ஜாதகத்துக்கு மட்டும் ஒரு ஆறு மணி நேரம் வந்து சூப்பரான டைமிங் இருக்கும் அதே மாதிரி ஏழு மணி நேரம் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய டைமிங் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆறலேருந்து ஏழு மணி மணி நேரம் வந்து முழுக்க முழுக்க ஃபேமிலி டைம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூணாக பிரிக்கப்பட்டு நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டுருக்கேன் அது வந்து ப்ரீமியம் ஆட்களுக்கு மட்டும்தான் அதாவது யாரெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியதோ அவங்களுக்கு தான் பண்ணும் மாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு மாதத்துக்கு பண்ணுறோம் மூணு மாதத்துக்கு பண்ணுறோம் ஆறு மாதத்துக்கு பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு பண்ணுறோம் பேக்கேஜாக ஒரு வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துக்கிறவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் பேமெண்ட் ஜோன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து விரும்பப்பட்டீங்கன்னா இதன் ரீதியாக நிறையா பலன்கள் அடைய முடியும் பல விஷயங்கள் வந்து நாள் குழித்து நேரம் குறித்து ஒரு சில விஷயங்கள் ரீலீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இதை தான் இருக்கோம் ஸோ ஒரு வேலை நீங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் அதற்கான தக கட்டணத்தை செலுத்திவிட்டு ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும் நிறைய பேர் ஜாதகம் பார்த்தாலே சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அப்படி முடியாது ஏன்னா ஜாதகம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் தெளிவாக புரிஞ்சுகிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான சேவை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சர்வீஸ்ன்னு சொல்லலாம் உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பக்க பலமாக இருக்கும் ஒரு முதுகு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த அந்தளவுக்கு இந்த டைமிங்கில் நீங்கள் அடிச்சிங்கன்னா சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஸோ புரட்டாசி மாதத்தில் ரொம்ப முக்கியமான சில கிரகங்களுடைய பயிற்சி ஏற்பட்டுருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான புத்தி சாத்துரியம் தேஜஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் நாலாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ஸோ இது ரெண்டும் மாறப்போகிறது ஸோ அதை மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்குமான அந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோ முழுக்க பாடுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய விஷயங்களில் நுணுக்கமான எப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் உபயோகிக்கலாம் அப்படி உபயோகிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கொடுக்குங்கிறது நான் சொல்லிட்டுருங்க மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை கொடுக்க போகிறது அஷ்டமத்தில் புதன் சஞ்சாரம் நிறைய தான தர்மங்கள் சில பேர் ஏமாந்து கூட போயிருப்பீங்க பணத்தை ஏமாந்துருப்பீங்க சில இடங்களில் வந்து நம்பிக்கைக்கு உட்படாமல் நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம் உடம்பு சற்று பாதிக்கும் மறைமுகமான பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கலாம் சில பேருக்கு அடிவயிறு பாதிப்பு மோஷனில் பாதிப்பு ஏதோ ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அது மெயினான மேட்ரு அதை மறந்துட்டேன் அதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் இந்த கன்னீராசின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம்னு சொல்லுவோம் அந்த ஆறாம் இடத்துல பொதுவாக மூன்று கிரக சஞ்சாரம் அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் என்ன அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன் போய் கன்னிராசியில் உட்காந்துருப்பான் தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்க போறாரு செவ்வாயும் சூரியனும் சேர்ந்துருக்க போகிறாங்க அக்டோபர் நாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் செவ்வாய் புதன் சம்ம காம்பினேஷன் காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் வாழ்க்கை துணைக்கு பத்து மடங்கு உயர்வு உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய பையனோ டாக்டரோ டாக்டராக வாய்ப்புகள் இருக்கு பெண்ணு டாக்டராக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் சுய தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் கண்டிப்பாக நடைபெறும் பார்க்குற மனுஷெல்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய கௌரவத்தை கொடுப்பாங்க ரெண்டாவது நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க காணாமல் போன வஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் புதனுடைய வீடுங்க போது மெயினாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் அதாவது வீட்டு சம்மந்தப்பட்ட பத்திரமாக இருக்கலாம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது மெயினாக அந்த பார்ட்னர்ஷிப் ஓரியண்டட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் சரியாக போயிடும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் வட்டு கொடுத்து போகணும் ஏன்னா மனைவியுடைய டாமினேஷனோ கணவனுடைய டாமினேஷனோ வாழ்க்கை துணையோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது ஏன்னா சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது அவருக்கு வெளிநாடு யோகம் கிடைக்கலாம் அவருக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கலாம் அதனால் அவங்கள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னது ரெண்டாவது குழந்தை பிராப்தம் தாமதமாயின்னு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும் சூப்பரான டைம் பீரியட் இந்த டைம் பீரியட் முழுக்க முழுக்க நீங்கள் பணப்புழக்கத்தில் இன்வால்வ் ஆகணும் அதாவது நிறைய பணம் வந்து உள்ள வரக்கான வேலைகளை பார்க்கணும் தொழில்களில் இன்ட்ரெஸ்ட்டோட வேலை செய்யணும் தான் சூப்பராக இருக்கும் இரண்டாம் உடைய சந்தோஷமாக இருப்பீங்க இரண்டாம் குழந்தைக்கான தீர்வு நல்லாயிருக்கும் ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாக இருக்கும் நிறைய பேருக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கலாம் ஒரு சில பேருக்கு பப்ளிக் டொமைன் சொல்லக்கூடிய பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதையுமே வெட்டுக் கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் எல்லாமே வெட்டுக் கொடுத்தாக ஆக நிர்பந்தம் வரும் ஆனா லைஃப்ல ஒரு விஷயம் இப்பதான் மனசுல என்னங்கிறது புரிஞ்சுப்பீங்க பத்து பேருடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லலாம் சந்தோஷம்னு பக்கப்படுறது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது நூறு சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சரி இந்த புரட்டாசி மாதம் அனைவருக்கும் ரொம்ப யோகமாகவும் அனுகூலமாக இருக்கட்டும் லைஃப்ல எல்லாமே தர்மத்தின்படி நடக்கணும் சனாதன தர்மத்தை விடப்படாது சனாதன தர்மம் ஆரம்பிக்கிறது கையெடுத்து கும்பிடுறதுல ஆரம்பிக்கிறது ஸோ அதனால் உங்க வீட்டில் எல்லாரையும் உங்க வீட்டில் பெரியவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு அதாவது தர்மத்துக்கு மீறாமல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதத்திலிருந்து இருக்கட்டும் சொல்லலாம் அனைவருக்கும் ஒரு அருமையான லைஃப் அமையட்டும் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களா வந்தரோனு குணவந்த த தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க